Hi friends, welcome to Ensamin Ulagam. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா skip பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு subscribe பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா subscribe பண்ணிட்டு பக்கத்துக்கு bell icon ஐ click பண்ணிக்கங்க. First ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். First கை வச்சு இந்த மாதிரி உப்பையும் மாவையும் கலந்து விட்டுறணும். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்திட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வந்து கெட்டியாக இருக்கணுங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஊற வைக்கணும்ல அவசியம் கிடையாதுங்க, அப்போவே செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். இது எப்பவும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தாங்க தேய்க்கணும். எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, கோதுமை மாவே கொஞ்சம் சேர்த்திட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப மெலிசாகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப மொந்தமாகவும் இருக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு வந்து திக்காக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்தால் போதும். இப்போ இதே மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் தேய்ச்சி எடுத்துறேன். சப்பாத்தி மாதிரி எப்பவும் போல் தோசைக்கல்ல போடாமல் கொஞ்சம் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கல் வந்து போட்டிருக்காங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த கல்லை சூடு பண்ணிக்கணும். தண்ணி தெளித்ததுமே உங்களுக்கு தெரியும் நல்லாவே அந்த கல் சூடாக இருக்குங்க. இப்போ அந்த ஜல்லிக்கல் மேலே தேய்ச்சி வச்சுருக்கிற மாவு வந்து போட்டு எடுத்துக்கலாங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கணும். ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வெந்துச்சுன்னா இன்னொரு சைடு வந்து உப்பி வருங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அங்கங்கே உப்பி வந்திருக்கு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாங்க. இதுக்கு எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி நான் மிச்சம் இருக்கிற மாவே போட்டு எடுத்துறேன். அந்த ஜல்லிக்கல்லை மட்டும் நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கிங்க. நல்லா வந்து உப்பி வருங்க. எண்ணெயெல்லாம் ஒரு துளி கூட தேவையில்லை. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.